அபிஷேகத்தின் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 14:23. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையையும் காணும் போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவா இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த நாளிலே பேசும்படி கடந்த நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தந்து இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆண்டவர் ரீசன் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார், எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கிறது, அல்லது ஒரு ரீசன் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது, தண்டிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார், எதையுமே செய்ய மாட்டார். பல நேரத்தில் ஏன் 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 என்கிற கேள்விதான் நமக்குள்ளே அதிகமாக எழுப்புகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி, எதனால இப்படி? இன்னைக்கு ஜபத்துக்கு பஞ்சமா இல்ல? எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றோம். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரே இனியாவது நல்லது நடக்கும், 2021லயாவது எல்லாம் மாறும் பார்த்தா இன்னும் மோசமா தான் ஆண்டவரே மாறிட்டு இருக்கு. ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு, நான் செய்த எல்லாவற்றையும், நான் செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும், தேவன் செய்கிற எல்லா காரியத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை தன்னை நிதானிக்கும் போது இதை அறிந்து கொள்வான். தாவீது சொன்னான் அல்லவா, சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வந்தபோது கோலியாத்து சவால் விடுவதை கேட்டு விசாரித்து கொண்டிருக்கும் போது தாவீதின் மூத்த சகோதரன் வந்து, நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்கும் போது தாவீது அவன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு நிச்சயம் உண்டு, நம்பிக்கை உண்டு. என்ன, தேவன் ஒரு இடத்துல என்னை கொண்டு போனாலும் சரி, தேவன் என் வாழ்க்கையில் ஒன்று செய்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறான். ஒரு ரீசன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது. சவுல் வீட்டிலே கழுதையை காணாமல் போக பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன? சவுலை ராஜாவாக்கணும். சவுல் கழுதையை தேடி போறான், கர்த்தர் சவுலை தேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கரெக்டா கொண்டு வந்தார். எல்லாவற்றுக்கு பின்னாக ஒரு நோக்கத்தை தேவன் வைத்துதான் எல்லாவற்றையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து 25 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறார். அந்த 25 வருஷத்தில் ஆபிரகாம் எப்படியாவது தன் பிள்ளைய பார்த்துடணும்னு ஒன்று துடித்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது பிள்ளைய பார்த்துடணும், எப்படியாவது பிள்ளைய பார்த்துடணும். ஆபிரகாம் எப்படியாவது தனக்கு ஒரு பிள்ளைய பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கும் போது தேவன் வந்து அவனை வெயிட் பண்ண வைக்க, ஏன் தேவன் வந்து தலைமுறைகளின் தலைமுறைகளை பார்த்துட்டார். இவனை ஈசாக்குக்கு தகப்பனா ஏற்படுத்துவதல்ல தேவனுடைய நோக்கம், விசுவாசிகளின் தகப்பனா ஏற்படுத்துவது தான் தேவ நோக்கம். ஆமென். ஆமென். ஈசாக்கின் தகப்பனா ஏற்படுத்த இவ்வளவு காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பார்வை ரொம்ப குறுகினதுங்க, தேவனுடைய பார்வை பெரியது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்றால் நம்முடைய 1000வது தலைமுறையும் தேவன் பார்க்கிறார். நாம் எத்தனை தலைமுறையை தான் பார்க்க முடியும் இல்லை? இன்றைய சூழலில் நாம் ஒவ்வொரு நாளை காண்பதே பெரிய
ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய ஆயிரமாவது தலைமுறை யார் என்பது அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டம் என்பது நோக்கம் என்பது அதை நாம் நம்முடைய சூழ்நிலை கேட்டார் போல நம்மால சுருக்க முடியாது. நம்மால பல நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அந்த நாள் வரும்போது, அந்த காரியம் நடக்கும் போது, அந்த செயல் எதற்காக தேவன் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை. பல நேரங்களில் தேவன் அனுமதிக்கிற காரியங்கள், தேவன் நடத்துகிற சூழ்நிலைகள் நம்மை தண்டிப்பது போலவே தான் இருக்கும். பல நேரங்களிலே ஆண்டவர் என்ன பனிஷ் பண்றாரோ அப்படின்னு தோணும் நமக்கு. நல்ல கவனிங்க, தேவன் இரண்டு விதமான தண்டனை இருக்குது. ஒன்று அழிப்பதற்கான தண்டனை, இன்னொன்று சிட்சித்து திருத்துவதற்கான தண்டனை. லேவியர் ஆகமத்தில் இதை பார்க்க முடியும், வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்போ இங்கே உபத்திரவத்தை தேவன் தாவீதின் வாழ்க்கையில் அனுமதிக்க காரணம் என்ன? வழி தப்பி நடந்தவனை வழியில நடக்க பண்ணணும், வழி தப்பி நடந்தவனை சரியா நடக்க பண்ணணும். அப்ப அதுக்கு பின்னாடி அவருடைய நோக்கம் என்ன? இவனை சரியா நடக்க பண்ணணும். அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் உபத்திரவம் குறையாது. தீயில போடப்பட்ட பொன்னை தூக்கி போட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த பொன்னை தனக்கு ஏற்றார் போல வனையணும், உருவாக்கணும். அது உருவாக மட்டும் அது தீயில தான் கிடக்கும். அப்ப தீயில தூக்கி பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இல்ல, பொண்ணே நான் உன கொஞ்ச நேரம் தீயில தூக்கி போடட்டுமா, அப்படி கேட்டுட்டு இல்ல. ஆல்ரெடி அது குறித்த ஒரு நோக்கம் மனதில் எழுதப்பட்டு விட்டது. இனி அது செய்யணும், அது நிறைவேற்றப்படும். களிமண் குயவனால் மிதிக்கப்படுகிறது, பின்பு கரத்தில் எடுத்து பிசையப்படுகிறது, பின்பு கரத்தால் வனையப்படுகிறது. இதை அனைத்தும் களிமண் இடத்துல கேட்டு செய்கிறது இல்ல, அதற்கு தான் அதை குறித்த ஒரு திட்டத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டு அவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். மனதில் வைத்து அதை செய்வித்துக் கொண்டிருக்கிறார், அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஃபாதர். நல்ல கவனமா கேளுங்க, தேவன் முகாந்திரத்தை வைத்துதான் நம் வாழ்க்கையில, நம் குடும்பத்தில், நம்ம சபையில், நம்ம தேசத்தில் ஒவ்வொரு காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு புரியவில்லை ஆரம்பத்தில், என்னை ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தை தந்துவிட்டு என்னை ஏன் ஆண்டவரை இப்படி 20 வெள்ளிக்காசுக்கு விற்க வச்சிட்டீங்க, என் கையில் ஏன் ஆண்டவர் இந்த விலங்குகள், நான் ஏன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், என் மேல் ஏன் இந்த வீணான பொய்யான குற்றச்சாட்டுகள், இவைகள் அனைத்தும் ஆரம்பத்தில் யோசேப்புக்கு புரியவில்லை. ஆனால் யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திலே வந்து அவன் பாதத்தில் விழுந்து வணங்கின போது யோசேப்பை வேதம் சொல்லுகிறது, அவன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். எப்பொழுது? சிறையில் இருக்கும் போதா? இல்ல, 22 வருடம் கழித்து சகோதரர்கள் வந்து அவன் பாதத்தில் விழுந்த போது வேதம் சொல்கிறது, அவன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். நான் முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்ளும்படியான வேளையை தேவன் வைத்திருக்கிற தேசம் அறிந்து கொள்ளும், ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், நாம் அறிந்து கொள்வோம். ஏன் ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சீங்க, எங்க குடும்பத்தில் அனுமதிச்சீங்க, எங்க சபையில் அனுமதிச்சீங்க, எங்க தேசத்தில் ஏன் அனுமதிச்சீங்க? முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையும் தேவன் செய்ய மாட்டார். தேவன் எதையாவது செய்ததுண்டானால் அதற்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு ரீசன் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இங்கே எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் இதை முழுவதும் படிக்கும் போது அநேக காரியங்களை நம்மால பார்க்க முடியும். அதில் தேவன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், 21வது வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும்
இன்னான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது நான் இவைகளை அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும் எவ்வளவு அதிக சங்காரமாகும் பட்டயம் பஞ்சம் துஷ்ட மிருகங்கள் கொள்ளை நோய் இதை நான் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும் இதை ஆண்டவர் ரொம்ப ஜாலியாக சொல்கிற வார்த்தை கிடையாது ரொம்ப ஹாப்பியாக ஏ நான் இப்படி கொஞ்ச நாள் உங்களை பிளஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் கொள்ளை நோய் தரேன் அப்படி சொல்லுகிற வார்த்தை கிடையாது தேவன் யூதாஸ் வழிமாறி போய் தேவனுக்கு பெரிய ஒரு துரோகத்தை செய்ய போகிறான் அப்படிப்பட்ட யூதாஸை நீ செத்தா நலமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லலை மாறாக என்ன சொன்னால் தெரியும் இவன் பிறக்காமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஒருவருடைய சாவையும் அவர் விரும்பாதவர் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை அவர் எவ்வளவேனும் விரும்பாதவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என விரும்பிதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில தந்தருளினார் அப்படி இருக்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயை நான் அனுப்புகிறேன் என்று அதனால எவ்வளவு சங்காரம் உண்டாகும் அப்போ கேள்வி ஏன் ஆண்டவரே இதை அனுப்புறீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க தேவன் அனுமதிக்காம ஒரு காரியம் நடக்காது தேவனுக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது ஆமென் சொல்லுங்க தேவனுக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே ஆமென் அவரை தாண்டி யாருக்கு எதுவும் செய்ய முடியாது அவரை மீறி யாருக்கு எதுவும் செய்ய முடியாது தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம தேவன் அலோவ் பண்ணாம எந்த ஒரு காரியம் நடக்காது அப்படி இருக்க கேள்வி ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சீங்க ஏன் அனுமதிச்சீங்க நடுக்கத்தோடு பயத்தோடு நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிற கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கேளுங்கள் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றாரு எனக்கு பிடிக்கல அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லலை மாறாக இதுக்கு பின்னாடி ஒரு முகாந்திரம் உண்டு என்ன முகாந்திரம் என்ன காரணம் காரணம் என்ன மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ரெண்டு மூன்று சேர்த்து வாசியுங்கள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா ஒன்றாவது வசனத்தை பாருங்க இஸ்ரவேலருடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்ப முதல்ல தேவன் எங்க தான் ஃபோக்கஸ் பண்றாருன்னா சபையை தான் ஃபோக்கஸ் பண்றார் எதை தான் சுத்திகரிக்கிறாருன்னா சபையை தான் சுத்திகரிக்கிறார் தேவன் சாட்டை எடுத்து அடித்தது வெளி ஜனங்களை அல்ல சபையை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை ஜனங்கள் எங்கே நாட்டி இருக்கிறார்களா இருதயத்தில் நாட்டி இருக்கிறார்கள் நம் பல நேரங்களில் மறக்கிற காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் மறக்கிறோம் வெளியே வெளிப்படையான வேஷத்தை வைத்தும் பக்தியை வைத்தும் தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்பதை நாம் பல நேரங்களிலே மறக்கிறோம் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் நரகலான விக்கிரகங்களை இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறார்கள் இருதயத்தின் மேல நாட்டி வைத்திருக்கிறார்கள் தேவன் அதை பார்த்து சொல்லுகிறார் இது தொடருமானால் இந்த அக்கிரமம் தொடருமானால் இந்த நிலையே தொடருமானால் நான் பஞ்சத்தையும் நான் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் சபையே நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆமென் சபையை பட்டணத்துக்கு விளக்காய் வைத்திருக்கிறார் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து தேவன் வைத்திருக்கிறார் இந்த நாட்களிலே தெருவுக்கு தெருவு சபைகள் இருக்கிறது தேவஜனம் அதிகம் இருக்கிறது தேவனை அறிந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இதுவரை கண்டிராத கேட்டிராத காரியங்கள் தேசத்தில் பெருக காரணம் என்ன தேவனுக்கு முன்பாய் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் நம்முடைய இருதயத்திலே நாட்டி வைத்திருக்கிறோமா ஹல்லேலூயா எரேமியா 17வது அதிகாரம்
அதனுடைய 9-10 வசனங்களை வாசியுங்கள். எரேமியா 17வது அதிகாரத்தின் 9-10 வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவன் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமே. நல்ல கவனி, இருதயத்தை அவர் ஆராய்வாராம். ஆராய்ந்து தான் பதில் தருவாராம். கண்ணீருக்கு தேவன் பலன் தருவார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பெருமூச்சின் சத்தத்துக்கு தேவன் நிச்சயம் பதில் தருவார். அதே வேளையிலே தேவன் விரும்பாதவைகளை இருதயத்திலே நாட்டி வைத்து விட்டு நாம் எவ்வளவு கதறினாலும் பதில் தாமதித்து கொண்டுதான் இருக்கும். நம்முடைய கண்ணீருக்கு ஏன் உடனே பதில் வர மாட்டேங்குது? நாம் பல நேரங்களில் கதறி கேட்டிருக்கிறோம், உபவாசித்து கேட்டிருக்கிறோம், பெருமூச்சு விட்டு கேட்டிருக்கிறோம். ஏன் பதில் தாமதமாகிறது? தேவன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் தருவார். அதே வேளையிலே தேவன் விரும்பாதவைகளை நாம் நம்முடைய இருதயத்திலே நாட்டி வைத்திருப்போமானால் நாம் எவ்வளவு கதறினாலும் அந்த பதில் தாமதித்து கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பா எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா, அல்லது தேவன் விரும்பாதவைகளை நம்ம நாட்டி வைத்திருக்கிறோமா? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உணர்த்தப்பட்ட தாவீது தேவ சமூகத்திலிருந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளம் அவருக்கு முன்பாய் செவ்வையா இராமல் நாம் ஏறெடுக்கிற எந்த காரியத்துக்குமான பதில் தாமதித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் சங்கீதக்காரன் கேட்கிறான், எந்த மட்டும் இறங்காதிருப்பீரன. இந்த நாட்களிலே நாமும் பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கிறோம். ஆவியானவர் தெளிவா இந்த காரியத்தை வெளிப்படுத்தி தந்தார். ஆமே, நம்முடைய இருதயத்தில் நாம் எதை நாட்டி வைத்திருக்கிறோம்? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. நம்முடைய இருதயத்தை தேவன் வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேனே. ஆமேன். நான் என்ன எக்ஸ்பிரஷனோடு பேசுறேன்னு அவர் பார்த்து மதிப்பு போட மாட்டார், அவர் பார்த்து கிரியை செய்ய மாட்டார். நான் இப்பொழுது உங்க மத்தியில் பேசி கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவர் வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறாரா? வேதம் அதை தான் சொல்லுகிறது, வேதம் அதை தான் காண்பித்து தருகிறது, வேதம் அதை தான் கற்றுத்தருகிறது. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பா எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் என்று அல்ல. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கிருபையின் காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இதை எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். 20வது வசனம், நோவாவும் 19-20 சேர்த்து வாசியுங்க. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாகி என் உக்கிரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை ஆண்டவர். அதன் அர்த்தம் என்ன? நோவா ஜெபிச்சா நோவா தப்புவிக்கப்படுவார், தானியல் ஜோமன்னா தானியல் தப்புவிக்கப்படுவார். நாம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பண்ற காரியம் என்ன தெரியுமா? நோவாக்கள்கிட்டையும் தானியல்கிட்டையும் யோபு கிட்டையும் ஜோமன் சொல்லிட்டு நாம அசதியா இருக்கிறோம், நம்ம ஜாலியா இருக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற நோவாக்கள்கிட்டையும் தானியல் கிட்டையும் அதான் நோவா ஜோம் பண்றாரு, அதான் தானியல் ஜோம் பண்றாரு, அதுதான் யோபு ஜோம் பண்றாரு. அவங்க ஜோம் பண்றாங்க. இந்த நேரத்தில் இப்படி கை காட்டுகிறேன், நான் ஜெபிக்கிறேனா? என்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? அரைக்கதவை அடைத்துக் கொண்டு நான் ஜெபிக்கிறேனா? அதான் அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, அந்த ஊழியர் ஜெபத்தை நடத்துறாங்க, இந்த ஊழியர் ஜெபத்தை நடத்துறாங்க. அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள். ஆனால் ஜெபிக்காதவர்கள், அசதியா இருக்கிறவர்கள், நிர்விசாரமா இருக்கிறவர்கள், துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஈஸி ஆயிட்டு, ஒருத்தங்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டு இவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு
இவங்க கர்த்தரிடத்தில் திரும்ப மாட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்தை தேட மாட்டார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க மாட்டார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அது அவங்களுக்கு ஜெபம் வர்றதுக்கு எனக்கு இல்லை அப்படி சொல்லி ஒதுங்குகிற காலம் அல்ல. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு தேவன் கிருபை தருகிறார். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவரே, ஒரு பட்டணத்தில் சமாதானமாக இருந்தால் அது நமக்கு சமாதானமாக இருக்கணும். பட்டணத்தின் சமாதானத்துக்காக நாம ஜெபம் பண்ணணுமா? அது நமக்கு சமாதானமாக இருக்கும். அதுக்கு தான் விசேஷித்த கிருபை பெற்றவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் தெளிவாய் வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். நோவா இருந்தாலும் சரி, தானியேல் இருந்தாலும் சரி, யோபு இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் நீதியினால் அவர்கள் ஆத்மாவுக்கள் தப்பு வைக்கப்படும். ஆனால் அடுத்து உள்ளவங்க குமாரனாகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்பு வைக்க முடியாது. இந்த நாட்களிலே தேவன் மீட்கப்பட்ட கூட்டத்தின் இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் திரும்பணும். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக. தேவன் வெறுக்கிறதை ஒருபோது நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைக்காதிருப்போமாக. மோசே மலையில ஏறுகிறான், மோசே மலையில ஏறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நாட்கள் அதிகரிக்கிறது, நாட்கள் லேட் ஆகிறதை பார்த்ததும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஜனங்கள் தங்கள் கையில இருக்கிற ஆமென் ஆபரணங்களை எல்லாம் கொடுத்து ஒரு பொற்கன்று குட்டியை செய்விக்கிறார்கள். பொற்கன்று குட்டியை செய்வித்து நாட்டி வைக்கிறார்கள். நாட்டி வைத்து அதை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்பதாக பாட ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்பதாக விளையாட எழுந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ கோபம் உண்டது, தேவ கோபம் உண்டது. மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மோசே, நான் இவர்களை அழித்து விட்டு உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு சொன்னார். ஆனா மோசே கெஞ்சிறான், மோசே கெஞ்சி அழுகிறான். தேவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்று நான் வெளிப்படையாக எது செய்யாவிட்டாலும் அநேக காரியங்களை தேவன் வெறுக்கிற இம்மைக்குரிய மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய அநேக காரியங்களை இதே போல நாம் நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறோம். இருதயத்தில் நாட்டி வைத்து விட்டு தேவனே இறங்கும் என்று தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறோம். தேவனே கிரியை செய்யும் என்று தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறோம். தேவன் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார். தேவன் வெறுக்கிறவைகளை நம்முடைய இருதயம் விரும்பி நாம் தேவ சமூகத்தில் என்ன கண்ணீர் வடித்தாலும் பதில் கிடைக்காது நான் சொல்ல மாட்டேன், ஆனா பதில் தாமதித்து கொண்டிருக்கும். இரக்கம், தேவன் தேசத்தின் மேல இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். சபையை இந்த நாட்களிலே தேவன் வெறுக்கிறதை உன்னை இருதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி உண்மையாய் கதறு, உண்மையாய் கெஞ்சு. ஒவ்வொருவரும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறாரா? இதுக்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் தாமதிக்க தாமதிக்க எத்தனை விதமான செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், அடுத்த வாரம் ஜெபம் பண்ணலாம். இல்ல, நாட்களை கடத்தி விட்டு நாம் சும்மா இருக்க வேண்டிய நேரம் அல்ல இது. தேவ சமூகத்திலிருந்து தகப்பனே, எங்கள் தானியலை பாத்தீங்களா? தானியல்கிட்ட ஒரு தப்பையும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. எதிரிகளுக்கு பொதுவாகவே நம்ம கிட்ட என்ன ஃபால்ட் இருக்குன்னு நமக்கு நம்ம நேசிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியாது. நம்ம பகைப்பாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட கூப்பிட்டு கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்படியே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைய வந்து உங்களுக்கு தெரியணுமா? உங்களை விரும்பாத சிலர் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட வச்சு கேளுங்க. இல்லைன்னா யாரையாவது வச்சு கேளுங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட் எல்லாம் சொல்லுங்கண்ணா, அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது நம்ம அழகாக திருத்தி கொள்ளலாம். அதே போல தான் ஏது ஆமாம், நம்ம பகைக்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்க நன்மையை பார்க்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட என்ன தீமை இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியலை பகைத்தவர்களுக்கு கூட தானியல் இடத்துல ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. ஒன்னே ஒன்றை மட்டும் கண்டுபிடிச்சாங்க, என்ன தெரியுமா? அவன் மூன்று வேளை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன். அந்த தானியல் எருசலேமுக்காக ஜெபிக்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறான். தன் பட்டணத்துக்காக, தன் தேசத்துக்காக, தன் ஜனத்துக்காக ஜெபிக்க தேவசமத்தில் உட்காரும் போது என்ன சொல்லி ஜெபித்தார் தெரியுமா? தானியேல் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. அவன் பாவ தன் பிழைகளை அறிக்கை செய்கிறான், பாவ அறிக்கை செய்கிறான்.
அந்த பாவ அறிக்கை செய்யும்போது எப்படி செய்கிறான் தெரியுமா? ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. நாங்கள் பாவம் செய்து தேவனை அவர்கள் பாவம் செய்து இல்ல நாங்க பாவம் செஞ்சோம். தானியல் என்னங்க பாவம் பண்ணா? பாபிலோன்ல வந்தபோது கூட ராஜபோஜனம் போஜனத்தால் கூட தன்னை தீட்டுப்படுத்த மாசுபடுத்த விடாதபடி தன்னை காத்துக்கொண்டு வந்த தானியல். ஆமென். சாப்பாடுனால கூட தனக்கு ஒரு தீட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தவன் தானியல். அந்த தானியல் சொல்றான், ஜனம் பாவம் செய்ததை வச்சு அவங்க பாவம் செய்யறாங்கப்பா, அவங்க பாவம் செய்யறாங்கப்பா, அவங்க பாவம் செய்யறாங்கப்பான்ல, நாங்க பாவம் செய்தோம் ஆண்டவரே. இதாங்க உத்தரவாதம் எடுக்கிறது. பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லிட்டு இருபதாவது வசனம், இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அதன் அர்த்தம் என்ன? பதில் கிடைக்கும் மட்டும், இரக்கம் கிடைக்கும் மட்டும் ஜபத்தை விடவில்லை. நான் செலுத்திக் கொண்டிருந்தேன். என் பாவத்தை நான் சொல்றேன், என் ஜனத்தின் பாவத்தை நான் சொல்றேன். ஏசாயா அப்படித்தானே சொன்னான், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நான் அசுத்த உதடப்பா, அதே மாதிரிதான்ப்பா என் ஜனமும் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்போ தேவன் ஏசாயாவை சுத்திகரித்து ஜனங்களுக்கு சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி ஏசாயாவை நாவிலே வார்த்தையை கொடுத்து தேவன் அனுப்புகிறார். இங்க தானியல் ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, ஆனா ஜனம் பாவம் செய்து ஆண்டவரே. அப்படி அல்ல, ஆமென், அவன் பாவம் செய்யறான், இவன் பாவம் செய்யறான். இந்த நிலை பரிசேயனுடைய ஆவி, இது பரிசேயன் சொல்லுகிற வார்த்தை. அவனை மாதிரி நான் இல்ல ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜனத்தின் உத்தரவாதத்தை தான் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்பான், நாங்க பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்க பாவம் செய்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, அதனாலதான் ஆண்டவர் செய்யறார். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இப்படி சொல்றதுக்கு மாத்திரமல்ல சபைய தேவன் வச்சிருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து தானியல மாதிரி உட்காந்துருக்கணும். இப்படி நான் சொல்லி கர்த்தருக்கு முன்பாக என் விண்ணப்பத்தை செலுத்தி கொண்டிருந்தேன். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், காலையிலேருந்து மாலை வர அந்தி பலி நேரத்தில் நான் இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது, 21வது வசனத்தை வாசிங்க. அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியே வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தொட்டு பேசுகிறான், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். யாருங்க மிகவும் பிரியமானவன்? தேசத்தின் வேதனையை, தேசத்தின் பாரத்தை, தேசத்தின் காரியத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திலிருந்து, கர்த்தாவே நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்ப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கன்னு கேட்கல, எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, இப்படி சொல்லி தன்னுடைய அந்த தேசத்தின் வலியை தன் வலியாக எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணா பார்த்தீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். யோவான் சொல்றார், நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஜபத்துக்கு ஏன் பதில் தாமதிக்கிறது? நான் இவ்வளவு அழுதும், அன்னைக்கு அழுத போது உடனே பதில் தந்தாரு, இன்னைக்கு நான் இவ்வளவு கதறியும் ஏன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் தாமதிக்கிறது? ஆமென். இந்த கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா, இந்த கேள்வியோடு நம்ம பல பல காரியங்களுக்காக இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் ஆண்டவர், தேசத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன் இருதயத்தை பார், உன் இருதயத்தில் நீ எதை நாட்டி வைத்திருக்கிறாய், நம்முடைய இருதயத்தில் எதை நாட்டி வைத்திருக்கிறோம்,
நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல நாட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போ என் ஜெபம் தடையில்லாம போக என் இருதயத்துல காணப்படுகிற இந்த விக்கிரகத்தை நான் மாற்றணும். வேதத்துல எதை இந்த விக்கிரகத்தோடு விக்கிரக ஆராதனையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இந்த பொருள் ஆசைய விக்கிரக ஆராதனையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு உண்டாகும் ஆசைதான் இச்சை. விலக்கப்பட்டதன் மேல நமக்கு ஒரு ஆசை வருது பாருங்க, அந்த ஆசைதான் இச்சை. வேதம் சொல்கிறது இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். இருதயத்தில் இன்னைக்கு ஜனங்கள் எதை நாட்டி வைத்திருக்கிறார்களாம்? பொருள் ஆசை என்னும் விக்கிரக ஆராதனை. இந்த ஆசை என்ன செய்யும் தெரியுமா? தேவன் பேரில் காட்ட வேண்டிய பக்தியையும் பாசத்தையும் இவைகளுக்கு நாம காட்டிட்டு இருப்போம். நம்ம வேதம் என்ன சொல்கிறது? இருதயத்தின் நிறைவுனாலே வாய் பேசும். நம் இருதயத்தில் எதை நாட்டி வைத்திருக்கிறோமோ அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம், அதை குறித்து தான் நம்ம பேசி கொண்டிருப்போம், அதை குறித்து கேட்க தான் நாம் ஆசைப்படுவோம். இந்த 3 நிலையை வைத்து நம் இருதயத்தில் எதை வைத்திருக்கிறோம், யாரை வைத்திருக்கிறோம் என்பதை நம்மால யூகிக்க முடியும் அல்லது புரிந்து கொள்ள முடியும். நம் இருதயத்தில் எதை நாட்டி வைத்திருக்கிறோமோ அதை குறித்து தான் நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம். இருதயத்தில் எதை நாட்டி வச்சிருக்கிறோமோ அதை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருப்போம். இருதயத்தில் எதை நாட்டி வைத்திருக்கிறோமோ அதை குறித்து தான் நம்ம கேட்க விரும்புவோம், அதை குறித்து தான் கேட்க விரும்புவோம். ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் தருகிறாரே, அந்த 24 மணி நேரத்தில் நம்ம எதை அதிகம் சிந்திக்கிறோம் அல்லது யாரை அதிகம் சிந்திக்கிறோம், எதை குறித்து அதிகம் பேசுகிறோம், எதை குறித்து கேட்க ஆசைப்படுகிறோம், இவைகளே நாம் நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறவைகள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கனத்தை வேற எதற்கும் நாம் செலுத்துவோமானால் அதை நாம் இருதயத்தில் விக்கிரகமாய் வைத்திருக்கிறோம். தங்கள் நரகலான விக்கிரகங்களை இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்து சொன்ன வார்த்தை என்ன? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அருமையான வார்த்தை சொல்லிவிட்டு எண்ணாகமம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் பார்த்தா தெரியும், பெரிய வாதையினால ஜனங்களை, இதே ஜனங்களை கர்த்தர் வாதித்திருப்பார். அங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வராரு? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ண, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லிவிட்டு எண்ணாகமம் 11வது அதிகாரம் 33வது வசனம் படிச்சிங்கன்னா தெரியும், பெரிய வாதையினால ஜனங்களை வாதிப்பார். என்ன ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இப்படி செய்கிறீங்களே ஆண்டவரே? பல நேரத்தில் நம்ம அதான் ஆண்டவர் அன்னைக்கு இப்படி தான் சொன்னா நான் அதை நம்பி இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. ஏன் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை வரப்பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ வரப்பண்ண காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 39வது வசனம், இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். நான் அதை புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றை நான் வரப்பண்ணேன்னு சொல்லிட்டு எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். இவங்க என்ன பண்ணாங்க? எகிப்தை தங்கள் இடத்துல வரவழைச்சாங்க, இருதயத்தில் கொண்டு வந்துட்டாங்க, எகிப்தை இருதயத்தில் நாட்டிட்டாங்க.
எப்பொழுது எகிப்தை இவர்கள் தங்களிடத்தில் கொண்டு வந்தார்களோ அப்பொழுது இவர்களுக்கு விளக்கப்பட்டிருந்த வியாதியும் இவர்களிடத்தில் வந்தது. எகிப்தை தங்களிடத்தில் வரவழைத்து கொண்டபோது வாதையும் அவர்களை தேடி வந்தது. தேவன் ஒன்றை விட்டு நம்மை பிரித்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எகிப்தில வைத்து சொல்லவில்லை, எகிப்தை விட்டு பிரித்து செங்கடலை கடத்தி கொண்டு வந்து எகிப்து நிந்தையை புரட்டி போட்டு பார்வோன் சேனையை முற்றிலுமாய் சங்கரித்து பின்பு வந்து சொல்லுகிறார், நான் எகிப்தில் வரப்பண்ண வியாதி ஒன்றை நான் வரப்பண்ண எகிப்தை விட்டு ரொம்ப தூரம் வெளியே கொண்டு வந்துட்டு சொல்லுகிறார். இவங்க என்ன பண்ணாங்க, எகிப்தை இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எகிப்தை கொண்டு வந்த போது எகிப்தின் வாதையும் இவர்களை தேடி வந்தது, இவர்களிடத்துல வந்தது. நம் இருதயத்திலே எதை நாட்டி வைத்திருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே நம்மை தேடி நன்மை வருகிறதா தீமை வருகிறதா என்பது இருக்கிறது. இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஏன் இதை வைக்கிறார்? அதை நாம் தெரிந்து கொள்வதற்காக. எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், எதன் அடிப்படையிலே எவைகள் வந்து சேரும்? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து வாக்கு தத்தத்தை கொடுக்க காரணம் என்ன? நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் வாசியுங்கள். 7 முதல் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு 8வது வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆனா வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவனை அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இந்த நாட்களிலே நம்ம ஜெபம் பண்றோங்க, ஆண்டவரே விடுவீங்க இறங்குங்க அப்படின்னு. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கிறதா தாமதமாகிறதா? தாமதமாகிறது காரணம் கர்த்தரால் செய்ய முடியாததுனால இல்லைங்க, நம்ம இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிற இந்த பொருளாசையன்னு விக்கிரக ஆராதனை ஆமே இவைகளை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேதனை இது, தேவன் வேதனையாய்தான் சொல்லுகிறார். இதே எசேக்கியலை கொண்டு சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. எசேக்கியல் 33வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம், அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினால இன்பமாய் பேசி அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. வழக்கத்தின்படி கூடுறாங்க, எல்லா மீட்டிங்கும் வராங்க, ஒரு மீட்டிங் மிஸ் பண்ண மாட்டாங்க. என் ஜனம் போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளி வேஷத்தெல்லாம் பார்த்தா அப்படியே இல்ல, என் ஜனம் போல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வார்த்தையும் நல்லா கேட்கிறாங்க, ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால இன்பமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இன்னைக்கு மெசேஜ் சூப்பரா, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், இன்னைக்கு வார்த்தை அப்படி இருந்துச்சு, என்ன ஃபயரா இருந்துச்சு, இன்பமா பேசுறாங்க. ஆனா அவங்க இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிறது. ஆமேன் போட்டதோட எல்லாத்துக்கும் ஆமேன், எல்லாத்துக்கும் முடியும், வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு. இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். தேவன் வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். கூடுகிற வழக்கத்தின்படி கூடுறாங்க. என் ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை, என் ஜனம் போல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? நான் என்னதான் உங்க முன்னாடி ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாலும் என் இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகுமானால் என்னை அவருடைய ஜனமாய் அவரால் அங்கீகரிக்க முடியாது. நான் வேஷம் போடுகிறேன் என்ற அர்த்தம். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனம்,
விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அறிந்திருக்கிறீர்களே இதை அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அங்கே சுதந்திரம் இல்லாம என்னுடைய ஜெபத்துக்கு அங்கிருந்து எப்படிங்க பதில் வரும் எனக்கு அங்கே சுதந்திரம் இல்லாமல் என்னுடைய கூப்பிடுதலுக்கு எப்படி அங்கே உத்தரவு வரும் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் எனக்கு அங்கே சுதந்திரம் இருக்கிறது எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு நான் எங்க போன் பண்ணுவேன் எனக்கு எங்க உரிமை இருக்குதோ அங்க நான் போன் பண்ணுவேன் அவங்கள்ட்ட நான் கேட்பேன் எனக்கு ஒரு தேவைன்னா நான் எல்லா வீட்டிலும் போய் கேட்க முடியுமா இல்ல எனக்கு எங்க உரிமை இருக்கிறது அங்கதான் கேட்க முடியும் பொருளாசைக்காரனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரமே இல்லையா சுதந்திரம் இல்லாத இடத்திலே நான் போய் கதறி அப்படி செய்யுங்க அவங்களுக்கு இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது அங்க எப்படி கேட்கப்படும் நம்முடைய இருதயத்தை நேராக்குவோ நாம் ஜபிக்கவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் நம்முடைய ஜபத்துக்கு நம் இருதயத்தில் வைத்திருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் தாமதம் படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் தாமதமாக நம்மால் கேட்கக்கூடாத செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது இனியும் தாமதமாக்க கூடாது எனக்கு சுதந்திரம் இல்லாத இடத்துல என்னுடைய ஜபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும் என்று நான் எதை வைத்து நம்புவது எப்படி நம்புவது பொருளாசக்காரனாவது அவனுக்கு தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரமே கிடையாதான் இதை அறிந்து கொள்ளணும் இதை அறிந்து கொள்ளணும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா தானியேல் அப்பா மாதிரி பாவ அறிக்கை செய்து என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் ஆண்டவரே காரணம் யோனாவுக்கு தான் சொல்யூஷன் தெரியும் வழி மாறி போனான் யோனா ஆனால் அவனுக்கு தான் சொல்யூஷன் தெரியும் அவன் சொல்றான் என்ன தூக்கி கடல்ல போடுங்க இந்த கொந்தளிப்பு நிற்கும் சொல்யூஷன் சபைக்கு தெரியல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி கெஞ்சும் போது நான் க்ஷேமத்தை தருவேன் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப சொல்யூஷன் நமக்கு தெரியுது ஆனா நாம அதை செய்ய மாட்டேங்கிறோம் ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிறது இம்மைக்குரிய அநேக காரியங்கள் மேல் ஆசை வைத்து அதையே தேடி போகிறோம் அதையே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை குறித்து நினைக்கிறோம் அதை குறித்து பேசுகிறோம் அது கிடைக்காம போகும்போது சோர்ந்து போயிடும் ஆமென் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரம் தாங்க நமக்கான ஜெபத்துக்கு பதில கொண்டு வரும் அந்த சுதந்திரம் தான் கொண்டு வரும் எனக்கு எங்க உரிமை இருக்கும் அங்க நான் தைரியமா கேட்பேன் அங்க நான் உரிமையா கேட்பேன் தாங்கப்பான்னு கேட்பேன் ஆனா அந்த பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அந்த உரிமையை பறிக்குது இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தை வாசியுங்கள் ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரத்தின் 14 வசனம் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாக இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து அடுத்த வார்த்தை பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் சில வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் தேவன் நம்மை புரிய வைக்கிறார் நம்முடைய இருதயம் பொருளாசையில் பழகிட்டு வைங்களேன் அப்படிப்பட்டவங்களை பைபிள் என்ன சொல்லுது பார்த்தீங்களா சாபத்தின் பிள்ளைகள் பொருள் ஆசை சாபத்தை கொண்டு வருது விரும்புறத கேட்கறது தப்பு கிடையாதுங்க எனக்குள்ள ஒரு விருப்பம் வருது அதை நான் அவர்கிட்ட சொல்லிடணும் சொல்லிட்டு அதை நான் இருதயத்தில் வச்சுட்டு இருக்க கூடாது அது அவருக்கு சித்தம்னா தருவார் சித்தம் இல்லையா அது எனக்குரியதல்ல நான் விட்டுறணும் எனக்குரியதல்லாதவைகளை நான் என் இருதயத்தில் சுமப்பேனானால் என் இருதயத்தில் நான் என்ன செய்கிறேன் அந்த பொருளாசை என்னும் விக்கிரகத்தை நாட்டி வைக்கிறேன் ஏசேக்கு போய் துறவு தோன்றார் யாரு ஈசாக் வந்து சத்துருக்கள் மூடி போட்டாங்க ஆண்டவரும் பேசாமல் இருந்துட்டார் ஈசாக்கு அழலை ஈசாக்கு அங்கேருந்து மாறிட்டான் சித்தனாவில் அங்கேயும் அதே பிரச்சனை ஈசாக்கு மாறிட்டான் ரெகோபோத்தில் வந்தான் ஏன் ஏசேக்கிலும் சித்தனாவிலும் மூடி போட்ட சத்துருக்களுக்கு ஏன் ரெகோபோத்துக்கு வரல என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் கர்த்தர் வர விடலை ஏன் அது ஈசாக்கு அது உனக்குரியது
உனக்கு நான் ஆயத்தம் பண்ணது, உனக்கு ஆயத்தம் பண்ண எல்லைக்குள்ளே சத்துருவை வர விட மாட்டேன், உனக்குரியதல்லாததுல ஒன்னையும் இருக்க விட மாட்டேன். ஏசேக்கில் கர்த்தர் ஈசாக்க இருக்க விடல, சித்னாவில் கர்த்தர் ஈசாக்க இருக்க விடல, ரெகோபோத்தில் கர்த்தர் சத்துருக்களை இருக்க விடல. உனக்குரியதுல உன் சத்துருக்களை வரவிட மாட்டேன், உனக்குரியது அல்லாதவைகள்ல நான் ஒன்னு இருக்க விட மாட்டேன். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியும்? ஆமென். இந்த நிச்சயம் மட்டும் இருக்கும்னா, கிடைக்காததுக்காக நம்ம புலம்ப மாட்டோம், கிடைச்சதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். எனக்குரியது அல்லாத ஏசேக்கில் சித்னாவில் என்ன இருக்க விட மாட்டார், எனக்குரிய ரெகோபோத்தில் சத்துருக்களை வரவிட மாட்டார். இந்த விஷயத்தை மட்டும் இருதயத்தில் அப்படி எழுதி வச்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பொருள் ஆசை என்பது இந்த உலகத்தின் மேல இருக்கிற ஆசை, நமக்குரியதல்லாதவைகள் மேல நாம் வைத்திருக்கிற ஆசைகள் என்ன செய்ய தோன்று தெரியுமா? அதை எப்படியாவது அடையணும்னு தோணும். இந்த ஆகாப் அப்படிதான் ஒரு திராட்சை தோட்டத்தை அடைய அந்த உரிமையாளரை கொன்றான். தாவீது பட்சேபாளை அடைய உரியாவை கொன்றான். அது இன்னும் பாவத்தின் மேல் பாவத்தையும் தீமையின் மேல் தீமையும் நம்மில பிறப்பிக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கூடுகிற வழக்கத்தின்படி கூடுறாங்கப்பா, என் ஜனம் போல உட்கார்ந்துருந்து வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க, இன்பமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு மெசேஜ் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு, அடிப்பொழி, எல்லாம் என்னெல்லாம் வார்த்தை உண்டோ எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இருதயம் பொருளாசையை பின்பற்றியே போகுது. நான் இதற்காக பேசுகிறேன் ஜனங்களிடத்துல, என்னை பின்பற்ற வேண்டும் அல்லவா, ஆனால் என் ஜனம் பொருளாசையை பின்பற்றி போகிறார்களே என்று சொல்லி அவர் வேதனையோடு எசேக்கியலை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். பொருளாசையின் விக்கிரக ஆராதனை, அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லாத இடத்துல, உரிமை இல்லாத இடத்துல நம்ம போய் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்பொழுதே செய்யுங்கன்னு சொன்னால் தாமதமாகும். ரெண்டு பேர் 2:14 வாசித்தோம், பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடையவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். அவங்களால வீட்டில் சாபம் தான் வருமா? அவங்களால தேசத்தில் சாபம் தான் வருமா? தேவனை ஆராதிக்கிற சபையே, நம்மால் தேசத்துக்கு ஆசீர்வாதம் அல்லவா வர வேண்டும்? நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் களி கூறும். நான் எப்படி சொல்ல, நீதிமான் நீதிமானா இருந்தால் பட்டணம் களி கூறும். நீதிமான் நீதிமானா இருந்தா, தேவன் வைத்த ஸ்தானத்துல ஆதாமை வந்து தேடுகிறார். ஏன் ஆதாம் ஒளிச்சிருக்கிற இடத்துல ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியாதா? ஆதாமே நீ எங்க இருக்கிற? தாவீது சொல்லுகிறான், நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கை வந்து என்னை பிடிக்கும், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? அப்ப அவரால் பார்க்க முடியும். பட் இங்கே ஆண்டவர் ஆதாமே நீ எங்க இருக்கிற, அதன் அர்த்தம் என்ன? தேவன் வைத்த ஸ்தானத்திலே அவனை தேடுகிறார். தேவன் வைத்த ஸ்தானத்தில் அவனை தேடுகிறார். அவனுக்கு விளக்கப்பட்டதின் மேல் அவனுக்கு உண்டான ஆசை அந்த ஸ்தானத்தை விட்டு அவனை வெளியே கொண்டு போயிட்டு. ஆதாமே நீ எங்க இருக்கிற? சபையை தேவன் அப்படித்தான் தேடுவார். அந்த கள்ளர் கையிலே அடிபட்டு குற்றராய் விடப்பட்டவனை அந்த நல்ல சமாரியன் வந்து கண்டு மனதுருகி சேர்த்து எங்க கொண்டு சேர்க்கிறார்? சத்திரத்தில் கொண்டு சேர்க்கிறார். சேர்த்து விட்டு அடுத்த நாள் எங்கே வந்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார்? சத்திரத்தில் வந்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். நான் நாளைக்கு திருப்பி வந்து உங்களை பார்க்கிறேன். எங்க? அந்த அடிபட்டு கிடந்தான் அந்த இடத்துலயா? இல்ல, அவர் கொண்டு சேர்த்து சத்திரத்தில். அப்ப தேவன் வைத்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது, தேவன் வைத்த ஒரு இடம் இருக்கிறது, அங்கே தேவன் தேடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய நிலையை நாம உணரணும். நம்முடைய இருதயம் எதை பின்பற்றி, நம்முடைய இருதயத்தில் எதை வைத்திருக்கிறோம்? தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இம்மைக்கான காரியங்களையும் இம்மைக்குரிய உறவுகளையும் தூக்கி வைத்திருக்கிறோமா? என் இருதயத்தில் என்ன இருக்கு என்பதை நான் எப்படி அறிய? 3 காரியங்களை சொன்னேன். 1, அதை குறித்து தான் ரொம்ப யோசிப்போம். 2, அதை குறித்து தான் நிறைய பேசுவோம். 3, அதை குறித்து யாராவது பேசினா அதை கேட்க தீவிரிப்போம். நம்ம இருதயத்தில் ஆண்டவரை வச்சிருக்கிறோன்னா அவருடைய வார்த்தையை கேட்க துடிப்போம், அப்படி ஏங்குவோம்.
ஓ மெசேஜ் முடிய போதே முடிய போதே ஐயோ இன்னும் இன்னும் அவரை பத்தி கேட்கணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே நீ பாருங்க அவரை இதயத்துல நம்ம ஆண்டவர் வச்சிருப்போனா பைபிள வாசிட்டே இருப்போம் பைபிள வாசிப்போம்ல வாசிட்டே இருப்போம் இதயத்துல அவரை வச்சிருப்போனா நம்ம அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருப்போம் ஆண்டவர் பத்தி நிறைய பேசிட்டே இதயத்தின் நிறைவு வாய் பேசும் அவரை பத்தி தான் நினைப்போம் ஆண்டவரே எப்படி எல்லாம் காத்தீர் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் ராஜாமத்தில் தியானிக்கிறேன் சுவையான உணவை உண்பது என்னால எனக்கு வார்த்தையே கேட்க முடியலன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா இதயத்தில் ஆண்டவரை வைக்கலன்னு அர்த்தம் ஆண்டவர் நம்ம எதை பத்தி பேசுறோம் எதை பத்தி நினைக்கிறோம் எதை பத்தி எதை கேட்க விரும்புறோம் எதை கேட்க விரும்புறோம் வேதர் தேவன் தீர்க்க தரிசியை கொண்டு எழுதி வைக்கிறார் யதார்த்தமாய் பேசுகிறவனை ஜனங்கள் வெறுக்கிறார்கள் தங்களுக்கு தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை நியமித்துக் கொள்ளுகிறார்கள் சக்தி உள்ளதை உள்ளதன்படி பேசினா வேண்டாம் அது வலிக்கும் வேண்டாம் நமக்கு ஃபேவரா நீ நல்லா இருப்ப நீ அப்படி இருப்ப நீ பயப்படாத நீ செய்யறதெல்லாம் கத்தர் இப்படி தங்களுக்கு ஏற்றார் போல கத்துடைய வசனம் உருவ குத்தும் அது உள்ளே போய் ஊன் கணுக்கள் எலும்பு நரம்பன எல்லாவற்றையும் பிரித்து சுத்திகரித்து சரி பண்ணும் நமக்குள்ள தீமை இருந்தால் அது உணர்த்தும் நன்மை இருந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணும் அதை என்கரேஜ் பண்ணும் இதாங்க வசனம் ஹல்லேலூயா தீமை எனக்குள் இருக்கும் போது வசனம் என்னை தட்டி கொடுக்காது மாறாக அந்த வசனம் உள்ள போய் அதையெல்லாம் கீழே தட்டி விடுவதற்கு என்னை அவன் ஏவி கொண்டிருக்கும் எனக்குள்ள நன்மை இருக்குமானால் இந்த வசனம் என்னை தூக்கிவிடும் இந்த வசனம் என்னை தட்டில் ஏய் சூப்பர் கமான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா நீ என் நாமத்தை மறுதளிக்கல நான் உனக்கு முன்னாடி திறந்த வாசல வைக்கிறேன் இதை உள்ளதை உள்ளது போல ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை சபைக்கு தேவை அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் இருதயத்திலே நரகலான விக்கிரகத்தை நாட்டி வைத்திருக்கிற அந்த நிலையை விட்டு சபை மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் அவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஓசியா 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்தின் 4வது வசனம் அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது அவர்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கான் வேசித்தன ஆவி இந்த வேசித்தனம் தேவன் அருவருக்கிற காரியம் கண்களின் இச்சை இந்த வேசித்தன ஆவி உள்ளத்தில் இருந்தா தப்பானதை இந்த கண்கள் பார்க்க துடிக்கும் அருவருப்பானவைகளை கண்கள் ஆவலாய் பார்க்க ஏங்கும் அதுக்கு காரணம் தெரியுமா உள்ள வேசித்தன ஆவி இருக்கு பரிசுத்த ஆவி உள்ள இருந்தா தீமைக்கு இந்த கண்கள் விலக்கி காத்துக்கொள்ளப்படும் ஒரு கொஞ்சம் தப்பு கொஞ்சம் பாவம் கொஞ்சம் தீமையான காரியனாலே அது நம்ம கண்ணுக்கு தெரியுதுனாலே நம்முடைய உள்ள முடியும் ஏ துடிக்க ஆரம்பிக்கும் பரிசுத்த ஆவியை தாவீது பரிசுத்த ஆவி நிறைவில் இருந்த போது சவுலின் வஸ்திரத்தில் கொஞ்சம் ஓரத்தை அறுத்த போது அவனுடைய இருதயம் துடிச்சிட்டு இருந்துச்சான் ஆனால் அதே தாவீது பின்னாட்களிலே தன்னுடைய வீட்டில் உலாவி கொண்டிருந்து பத்சேபாளை பார்க்கிறான் பார்த்ததும் அவன் இருதயம் துடிக்கல மாறாக அவன் இருதயம் அவளை அடைய ஆரம்பித்தது அவன் திரும்பி பாவத்தில் போய் விழுகிறான்
கர்த்தர் தீர்க்கதரிசியை வந்து உணர்த்தின போது தாவீது பயந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாதிரும். அதன் அர்த்தம் என்ன? அன்னைக்கு நான் ஒரு சின்ன தப்பு பண்ண போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிச்சுதே, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஏன் உணர்வு இல்லாமல் இருக்கிறேன்? அவர் போயிட்டாரோ? என் இருதயத்தில் என்ன இருக்கிறது? என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு பாவத்தை துணிந்து நடப்பிக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே நீங்க எனக்குள்ள நோ, தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ள வருகிறார், அவர் உபதேசிக்கிறார், கிருபையுள்ள வார்த்தை பேசுகிறார், ஜனங்கள் அவரை நோக்கி இருக்கிறாங்க, சத்தியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். சபையை சுத்திகரிக்க ஆரம்பித்த போது ஜனங்கள் அவரை தள்ளி கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ளிவிட பார்த்தார்களாம். அந்த சிச்சுவேஷன் அவங்க செய்ய ஆரம்பிச்சதும் பைபிள் சொல்லுது அவர் போய்விட்டார். அதன் அர்த்தம் என்ன? அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத இடத்துல இயேசு இருக்க மாட்டார், போய்விட்டார். இயேசு போய் அவர்களை விட்டு போய்விட்டார். அவர்களிடத்தில் அவரே தேடி வந்தார், ஆலயத்தில் வந்து பிரசங்கித்தார். ஆனா இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அவரை தள்ளிவிடலும் தள்ளிவிடலாம் நினைச்சதும் அவர் போய்விட்டார். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் அவரை போக வைக்கிறோம். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் அவரை ஆதாயமாக்கி கொள்வதற்காக எனக்கு லாபமா இருந்தவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். எனக்கு இயேசு வேணும், எனக்கு என் அப்பா வேணும். வேசித்தனம் ஆவி இருதயத்தில் இருந்தா இங்க பாருங்க, இந்த அஞ்சாவது வசனத்துல கிரியைகளை சீர்திருத்த மாட்டாங்க, கிரியைகளை மாத்தவே மாட்டாங்க, அதே தான் செய்வாங்க, அதே தான். ஆனா என் ஜனத்தை போல வழக்கத்தின்படி சபையில கூடுறாங்க, எல்லாம் கேட்கிறாங்க, கிரியை மாத்தவே மாட்டேங்கிறாங்க. கிரியை அன்னைக்கு இரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்தானோ அதே தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற அனுபவம். இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் பாரத்தோடு சொல்றார், அவங்க உள்ளத்துல வேசித்தன ஆவி இருக்கிறது. ஆமென். வேசித்தன ஆவி இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து வேதனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நாம் பார்க்க வேண்டியது யார் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு இல்லை, என் உள்ளத்தில் என்ன இருக்கு, என் உள்ளத்தில் என்ன இருக்கு, ஏன் ஜபத்துக்கு பதில் தாமதமாகிறது? இப்படிப்பட்ட விக்கிரகங்களை நாம் இருதயத்தில் வைத்திருப்போமானால் ஜபத்துக்கு பதில் தாமதமாகி கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாள் தாமதமாக 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 அதன் இழப்புகள் நம்மால தாங்க முடியாது, அதன் வேதனை தாங்க முடியாது. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று அசதியா இராதே சகோதரா சகோதரி. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய விருப்பம் என்ன? எசேக்கியேல் 14வது அதிகாரம் 11வது வசனம், இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும். ஆண்டவரை விட்டு வழி தப்பி இனி போக கூடாது. அடுத்து இரண்டாவது, தங்கள் எல்லா மீறுதல்களிலும் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். இனி வழி தப்பி போகக்கூடாது, இனி எந்த ஒரு காரியத்தினாலையும் நீ உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, நாம் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. என்ன பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிப்பார். எந்த பாவத்தையும் அவர் மன்னிப்பாருங்க. அதே வேளையில் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிப்பார் சொல்லி ஒருத்தன் பாவம் செய்கிறான் தெரியுமா, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, தேவனை பரீட்சிக்கிறான். சாத்தான் வந்து அப்படி தேவனை பரீட்சிக்க வைப்பது தான் சாத்தானுடைய நோக்கம். அது தேவனுக்கு வேதனையும் கோபத்தையும் உண்டாக்கும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து என்ன சொன்னா, நீங்க தான் தேவனுடைய குமாரனாச்சே, மேலேந்து கீழே குதிக்க வேண்டியதுதானே. அப்படி குதிச்சா வசனம் இருக்குல்ல, சொல்லியிருக்கிறார்ல, உன் கா பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவ தூதர்கள் வந்து ஏந்தி கொண்டு போவார்கள் இருக்கு. ஆமா இருக்குது. அப்ப குதிக்க வேண்டியதுதானே. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக.
அவர் மன்னிப்பார்னு சொல்லி ஒருத்தன் பாவம் செய்கிறான், அவன் தேவனை பரீட்சிக்கிறான். அந்த செயலை செய்விக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. அந்த செயலை இயேசுவை செய்விக்க வந்தான். இயேசு அவனை கடிந்து அப்புறப்படுத்தினார். இனி அவரை விட்டு வழி தப்பி போகக்கூடாது. ரெண்டாவது, எந்த ஒரு காரியத்தினாலையும் நாம் நம்மை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது. இந்த நிலைக்கு சபை வர வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். இந்த நிலைக்கு வரும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் ஒரு பர்பஸுக்காக ஒன்று அனுமதிக்கிறார்னா அந்த நோக்க நிறைவேறாம கையெடுக்க மாட்டார். சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். சபை சுத்திகரிக்கப்படும் போது, சபை பரிசுத்தமாக்கப்படும் போது, சபை அவருடைய வழியில் நிற்கும் போது, சபை தங்களை எதினா எதை கொண்டும் தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொள்ளும் போது அதனாலே தேசத்துக்கு பெரிய விடுதலை உண்டாகும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை மாறும் போது தேசம் மாறும். நாம மாறாம தேசத்தை மாத்துங்க, தேசத்தை மாத்துங்கன்னு கேட்டா பதில் தாமதமாயிட்டு தான் இருக்கும். சபை மாறும்போது தேசம் மாறும் என்பதற்கான ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் வெறுக்கிற காரியத்தை உங்களை விட்டு மாத்துங்க. சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி நீங்க செஞ்சா 23வது வசனத்தை வாசிங்க. 22-23 அநேக ஜனங்களும் 21ல இருந்தே வாசிங்க. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண சேனைகளின் கர்த்தரை தேடுவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். 22வது வசனம், அநேக ஜனங்கள் பலத்த ஜாதிகள் எருசலேமின் சேனைகளிடத்தில் தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும் வருவார்கள். அந்நாட்களிலே பலவிதமான பாஷைக்காரராகிய புறஜாதியார் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தங்களை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோ, ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேவன் வெறுக்கிற காரியத்தை அப்புறப்படுத்தி பாரு, உன் சார்பா 10 பேர் சர்ச்சைக்கு வருவானா? இன்னும் ஜனங்கள் வருவார்கள். 20வது வசனத்தை வாசிங்க, இன்னும் ஜனங்கள் வருவார்கள். இன்னும் அப்போ அவங்க எல்லாம் வர்றதுக்கு தடையா இருக்கிறது யாருங்க? நாம தான். தேவன் வெறுக்கிறத நாம விரும்பி இருதயத்துல விக்கிரகமா நாட்டி வச்சிருக்கிறோம். அப்ப எப்படி வருவாங்க? மகாத்மா காந்தியின் இடத்துல ஒரு இவாஞ்சலிஸ்ட் போய் சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு கிறிஸ்தவனை காட்டி தாருங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றாராம். நான் படித்த வேதத்தில் கண்ட கிறிஸ்துவை நான் இன்னும் கிறிஸ்தவர்களிடத்தில் காணவில்லை. சபை சுத்திகரிக்கப்படும் போது ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேட வருவார்களாம். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிற, நாங்களும் வரோம். கர்த்தரை தேடுபடி. அவன் தேவனை விட்டு இனி வழி தப்பி போகக்கூடாது. தேவனை விட்டு வழி தப்பி போக பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தினாலும் நாம் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. இந்த நாளில் கர்த்தர் உணர்த்துகிற காரியம் இதுதான். த
தாவீது தன் பிழைகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினபோது பட்டயத்தை நீட்டிக் கொண்டிருந்த தூதனை பார்த்து கர்த்தர் சொன்னார், போதும், நிறுத்து, இன்று நாம் மனம் திரும்புவோமானால் நான் விசுவாசிக்கிறேன் சபை இன்னைக்கு மனம் திரும்புமானால் இந்த வாதை இன்றோடு நிறுத்தப்படும்.